ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் அஞ்சு பல் பூண்டு ரெண்டு தக்காளி கருவேப்பிலை எல்லாம் நறுக்கி ரெடியாக வைங்க குக்கரில் எண்ணெய் விட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறமேலே கடுகு போடுங்க கடுகு பொறிஞ்சதுக்கப்புறமேலு அந்த பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு வர ரெண்டு கருவேப்பில எல்லாம் நல்லா சே போட்டு வதக்குங்க நல்லா அது அப்புறமேல ரெண்டு தக்காளி நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் போட்டு வதக்குங்க அதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமேல் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் சாம்பார் தூள் மூணு டேபிள் ஸ்பூன் பெருங்காயம் உப்பு இதெல்லாம் சேர்த்து வதக்குங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமேல் தண்ணி வே சேர்த்திக்கோங்க தண்ணி கொதிச்சு வந்ததுக்கப்புறமேலு கலைஞ்சி வச்சிருந்த அரிசியும் பருப்பையும் போடுங்க எவ்வளோ அரிசி போடணுன்னா ஒரு கப்பு அரிசிக்கு அரைக்கப்பு துவரம்பருப்பு விகிதம் போடுங்க அப்புறம் இது நான் அரிசியை போட்டதுக்கப்புறம் நல்லா கிளறுங்க அப்புறம் கடைசியாக நாலு சின்ன வெங்காயத்தையும் அதுக்குள்ளே போட்டுருங்க அப்புறம் கொத்தமல்லி தலையும் மேலால் தூவி விட்டு மூடி போட்டுருங்க குக்கர் மூடி போட்டிங்கன்னா ரெண்டு விசில் வர வரைக்கும் விடுங்க ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறமேல் ஸ்டவ் ஆஃப் பண்ணி விசில் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூடான சுவையான பருப்பு சாதம் ரெடி இதுக்கு பெஸ்ட் காம்பினேஷன் கத்திரிக்காய் தோக்கு